ஹலோ காய்ஸ், வெல்கம் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கான வீடியோ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேலண்டடாக இருக்காங்க. எல்லாத்துக்குள்ளேயுமே ஒரு டேலண்ட் இருக்கும். அதில் வந்து இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே ரொம்ப அல்ட்ரா லெஜெண்டான டேலண்ட்ஸாக இருக்குது. ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் நான் இதை வந்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து சைக்கிள் ஸ்டண்ட் பற்றி பார்த்துடலாம். ஸோ இவங்க இந்த சைக்கிள் ஸ்டண்ட் அப்படிங்கிற ஈவெண்ட்டில் வந்து லக்ஷே ஜங்கிட் அப்படிங்கிறவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து ரொம்பவே புவராக இருக்காங்க சின்ன வயசுலலாம். அவங்க வந்து இந்த மாதிரி சைக்கிளில் வந்து நம்ம சும்மா சாதாரணமாக சைக்கிள்ஸ் நம்ம ஸ்ட்ரீட்டில் இருக்கிறவங்க ஸ்ட்ரீட் பாய்ஸ்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஹீரோ சைக்கிள் கியர் சைக்கிள்லாம் வச்சுருந்தாங்க அப்படின்னா லைட்டாக ஸ்டண்ட் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அதே இதை வந்து சின்ன வயசுலேருந்தே அந்த ஸ்கிட்டில் வந்து பண்ணியிருக்காங்க இவங்க. அதை வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்ற ஆசை வந்து இவங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்தே இருந்துச்சு. அதே மாதிரி இந்த மாதிரி ஃபேமஸ் ஆகணும், இந்த மாதிரி வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ்லாம் நிறையா பண்ணணும் அப்படின்ற ஆசை வந்து இந்த லக்ஷே ஜங்கிட்க்கு வந்து இருந்திருக்கு. அதை தான் வந்து இவங்க நிறைவேற்றியிருக்காங்க. ஸோ இவங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரி பற்றி பார்க்கணும் அப்படின்னா, லைஃப் ஹிஸ்ட்ரி அப்படின்னா அவங்களோட பர்த் டேட்டு அதெல்லாம் அவ்வளோவா எனக்கு கிடைக்கவே இல்லை. அவங்க வந்து என்னென்ன அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அது வேணால் சொல்கிறேன். அவங்க வந்து ஒரு பெரிய அத்லெட்டு. பெரிய அத்லெட் அப்படிங்கிறத விட சும்மா ஸ்கூலில் வந்து மீட்லலாம் கலந்துப்பாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு அத்லெட். அவங்க வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப க்யூரியஸான பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சின்ன வயசுலேருந்து இந்த ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற ஒன்று வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பண்ணிகிட்ருக்காங்க. அதே தான் ஃபஸ்ட்டு சொன்னதே தான், சைக்கிள் ஸ்டண்ட்டிங்கில் வந்து ரொம்ப ஆசைப்பட்ட மாதிரி ஸ்போர்ட்ஸ்லேயும் வந்து அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்திருக்காங்க. இந்த சைக்கிள் ஸ்டண்ட் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து இவங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி டிவியில் எதுலேயோ வந்து ஒரு இன்சிடென்ட் பார்த்துருக்காங்களாம். ஒரு பாய் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறத பார்த்துட்டு அப்போ தான் வந்து இவங்க அதில் தான் வந்து இந்த சைக்கிள் ஸ்டண்ட் பண்ணணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட்டே வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதிலிருந்து வந்து அவங்க ரொம்ப க்யூரியஸாக ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இந்த சைக்கிள் ஸ்டண்ட் அப்படிங்கிற ஒன்றை வந்து பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஸோ அப்போருந்து எத்தனையோ காம்படிஷன்ஸ் வந்து வின் பண்ணி நிறையா அச்சீவ்மெண்ட்ஸ், நிறையா மெடல்ஸ், அது மாதிரி நிறையா பண்ணி கடைசியாக வந்து மவுண்டெயின் ஹில்ஸ் ஏரியாஸ் இருக்குது பார்த்திங்களா, இதுதான் வந்து இருக்கிறதுலையே அவங்க பண்ண எல்லா இதுலேயுமே ரொம்ப ஸ்பெஷலான ஒன்று அப்படின்றதுனால இதை மட்டும் தனியாக சொல்கிறேன். ஸோ இது வந்து மவுண்டெயினில் வந்து சைக்கிளை தலையில் ஸ்டண்ட் பண்ணியிருக்காங்க. பயங்கரமாக இருக்குது கேட்கும் போதே. நம்ம சைக்கிளை நேராக பார்த்து ஓட்டுறதுனாலே மவுண்டெயினில் ஓட்டுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது வந்து அப்படியே நேராக மேலே தூக்கிக்கிட்டு போகும். அதனால் அது ஓட்டுறதுக்குள்ளே நம்மளுக்கு ரொம்ப மூச்சு வாங்கிடும், அதனால் ஓட்டவே முடியாது. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா சைக்கிளை அதுவும் மவுண்டெயின் ஏரியாஸில் தலையில் வச்சு ஓட்டியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சரியான டேலண்ட் போல் நிறையா ரெக்கார்ட்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த ரெக்கார்டில் வந்து ஒரு ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்காங்க. பயங்கரமாக இருக்குது கேட்கும் போதே. ஸோ இப்படி ஒரு ஸ்டண்ட், இப்படி ஒரு டேலண்ட் வந்து யாருக்காச்சும் நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இப்படின்னா ரொம்பவே கிரேட் தான். அதாவது தலையில் ஓட்டுற டேலண்ட்டை சொல்லலை, மவுண்டெயின் ஏரியாஸில் ஈஸியாக ஓட்டுறத சொன்னேன். தலையில் ஓட்டுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவும் அந்த டேலண்ட்டும் இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே ஆச்சரியம் தான். ஸோ நெக்ஸ்ட்டு பர்சனாலிட்டி பற்றி பார்த்துடலாம். அவங்க வந்து இந்த ஃபயர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, ஃபயரில் வச்சு ஃபயர் தீயாலேயே விளையாடுறவங்க. ரொம்ப பயங்கரமாக விளையாடுறாங்க, சுத்தமாக பயமே இல்லாமல் விளையாடுறாங்க. அதுதான் அவங்களோட டேலண்ட்டே. அவங்களோட நேம் வந்து வடோடரா. நேமே வந்து வாய்க்குள்ள நுழையாத மாதிரி தான் இருக்குது. ஸோ அவங்களோட இன்னொரு நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமல் ராணா. இவங்க வந்து ஃபயரில் ப்ளே பண்ண ஆரம்பிச்சு இந்த ஈவெண்ட்டை வந்து பண்ண இன்ட்ரெஸ்ட் எடுத்த இயர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1979. ஸோ இது வந்து சிட்டி பேஸ்ட் ஆர்டிஸ்ட், அதாவது நம்ம ரோட்டில் எங்கனாலும் பண்ணலாம். இது பண்ணோம் அப்படின்னா நம்ம சிட்டிலே ஃபேமஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் சொல்கிறாங்க. ஃபயரில் வந்து விளையாடுறத சொல்லலை, ஃபயர் வச்சே ஆர்ட் பண்ணுறவங்கள தான் சொல்கிறேன். ஃபயர் வச்சு ஆர்ட் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் சிட்டிலேயே ஃபேமஸ்ஸு. ஏன்னா ஃபயர் வச்சு விளையாடுறவங்க நிறையா பேர் இருப்போம். ஏன் நம்ம கூட ஃபயரில் சும்மா கையை விட்டு ஆட்டுறதை பார்த்துருப்போம். அது வந்து எல்லாருமே அவங்களோட சின்ன வயசில் வந்து பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரு ஆர்ட்டு. இது வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபயர் இருக்கும் பார்த்தீங்களா, கேண்டில்ஸ் வச்சு ஒரு கேன்வாஸ் பெயிண்டிங் பண்ணுற மாதிரி இது அப்படியே நம்ம ஃபஸ்ட்டு வரைஞ்சிடுறாங்க. அதுக்கு மேலே சூடம் எல்லாத்தையுமே போட்டு இந்த பிக்சர் இருக்குது பார்த்தீங்களா, அதோட இதை வச்சு அப்படியே அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபயரை வந்து கொண்டு போகிறாங்க. அதை வச்சு தான் இவங்க வந்து இந்த ட்ராயிங்கே பண்ணுறாங்க. ரொம்பவே பயங்கரமாக இருக்குது. இந்த இதில் வந்து நிறையா வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க.
இவங்க வந்து இந்த மாதிரி ஆர்ட்ஸ் வந்து நிறையா பண்ணியிருக்காங்க. அது நிறையா ரெக்கார்ட் பிரேக் ஆகிடுக்குது. இது வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கு 2 weeks ஆச்சும் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபயர் பெயிண்டிங், ஐ மீன் ஃபயர் ஆர்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஈஸியான விஷயம் கிடையாது. அந்த ஃபயர் வச்சு நம்ம அப்படியே விளையாடணும். அதையும் வந்து சர்வசாதாரணமாக பண்ணிக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இன்றைக்கான வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும், ஏன் மோட்டிவேஷ்னலாக கூட இருந்திருக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள், ஸோ ரெகுலர் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடுறது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ், கூடிய சீக்கிரம் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.